ரஞ்சி ட்ரோஃபி ஆரம்பிக்க போகுது. ரஞ்சி ட்ரோஃபி சீசன் இங்கேயும் இப்போ போட்டிருக்காங்க. ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து கேரளா ஒரு ஒரு ஹோமில் ஒரு மூணு மேட்ச் ஆடுறாங்கன்னா ரெண்டு மேட்ச் இங்கே ஆடுறாங்க. இந்த கிரவுண்ட் பற்றின கல்வெட்டு நான் உங்களுக்கு வந்து ஒருத்தரை காமிக்கணும். அப்புறம் இந்த அண்ணன் தான் என்னை வந்து அலோவ் பண்ணார். நல்ல செக்யூரிட்டி, சீரியஸ்லி ரொம்ப நல்ல செக்யூரிட்டி. ஸோ இந்த கிரவுண்டோட பிவிலின் இதுதான். ஆனால் உண்மையான விஷயங்க, அங்கே கேரளா பொறுத்த வரைக்கும் காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு பெருசு சில விஷயங்கள்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறது பெரிய பிரச்சனையே கிடையாது. பாருங்களேன் அவங்களோட பெவிலியன் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஆக்சுவலி இந்த இதுதான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம், இதுதான் ட்ரெஸ்ஸிங் ரூம். இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் வந்து ரெண்டு டீம் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் இன்னொரு டீம், இன்னொரு பக்கம் ஆப்போசிட் டீம், ரெண்டு டீம் வந்து ஸோ டீம் ஏ டீம் பி யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரெஸ்காரங்க மீடியாஸ் அதெல்லாம் அவங்க அங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்கோர் கார்டு உங்களுக்கு தெரியுதா, ஸோ அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் சைட் ஸ்க்ரீன் இங்கே வச்சுருக்கிறாங்க, பெரிய சைட் ஸ்க்ரீன் இருக்குது. அந்த பக்கம் ஒரு சைட் ஸ்க்ரீன் ஸோ ஒன்று வச்சுருக்கிறாங்க. அந்த இப்போதைக்கு கிரவுண்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சி ட்ரோஃபி ஆரம்பிக்க போது ரஞ்சி ட்ரோஃபி சீசன் இங்கேயும் இப்போ போட்டிருக்காங்க. கோவிட் காலகட்டங்களில் இங்கே வந்து மேட்சஸ் நடக்கல. ஸோ கிட்டத்தட்ட 2019 அப்புறம் வந்து இங்கே மேட்சஸ் நடக்கலை கேரளாவும். இது ஆக்சுவலி அது அவங்களோட செகண்ட் ஹோம் கிரவுண்டு தான் இது. அப்படிதான் வந்து இதை மாற்றி வச்சிருக்கிறாங்க க்ரீன் ஃபீல்டு கிரவுண்டுங்கிறத தாண்டி. ஸோ க்ரீன் ஃபீல்டு கிரவுண்டில் ஏதாவது ஒரு ஹேப்பு ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். அதாவது இந்தியா ஏ மேட்சோ இல்லை ஏதாவது இந்தியா ஏ மேட்சஸ் மேக்ஸிமம் போய்கிட்டு இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிரவுண்டில் மேக்ஸிமம் மேட்சை மாற்றிடுவாங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சொல்லி க்ரீன் ஃபீல்டு கிரவுண்டுக்கு இன்டர்நேஷனல் நீங்கள் அங்கே போய் நீங்கள் அப்படின்னு ஒதுக்கிட்டாங்க. அப்புறம் ப்ளஸ் அங்கே ஃபுட்பால் மேட்சஸ்லாம் போகும், அது எக்கச்சக்கமான விஷயங்கள்லாம் அங்கே போகுங்கிறதுனால அதை அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது இல்லை. இங்கே வந்து தான் கிரிக்கெட் அதாவது ரஞ்சி ட்ரோஃபியில் வந்து கேரளா ஒரு ஒரு ஹோமில் ஒரு மூணு மேட்ச் ஆடுறாங்கன்னா ரெண்டு மேட்ச் இங்கே ஆடுறாங்க. ஸோ இவைகள் தான் இந்த செயின்ட் சேவியர் கேரளாவோட கிரிக்கெட் அசோசியேஷனோட கிரவுண்ட் பற்றின ஒரு வீலாக். அதை தவிர்த்துட்டு என்னை உள்ளே அலோவ் பண்ணாங்க. இருங்க நான் இன்னும் கொஞ்சம் க்ளோஸில் போய் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம் உங்களுக்கு காட்டுறேன். ரொம்ப க்ளோஸில் இதுதான் இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கிராஸு அதாவது கிராஸ் உங்களுக்கு காட்டுறேன். கிராஸ் பார்த்து பாருங்களேன், தெரியுதுங்களா இருக்குது கிராஸ் பார்க்க முடியுதுங்களா. நல்ல விக்கெட் தாங்க, நல்லா ரெடி பண்ணிட்டு நல்லா இருக்குது. அது மாதிரி பவுண்டரி லைனும் ஒரு சின்ன கிரவுண்டு தான் போல், ரொம்ப குட்டி கிரவுண்டு. திண்டுக்கல், திருநெல்வேலி, சேலம் நம்ம ஒரு ஒரு கிரவுண்டு பார்ப்போம்ல அந்த மாதிரி தான் இது இருக்குது. சின்ன கிரவுண்டு. அப்புறம் இதை விட்டுட பாருங்கள் அந்த பனைமரம். ஆக்சுவலி இந்த வயநாட்லேயே அந்த பனைமரம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த ஒரு பனைமரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிரவுண்டுக்குள்ளே இருக்குது. அதை ரிமூவ் பண்ணல, பவுண்டரிக்குள்ளே தான் இருக்குது, பவுண்டரி லைனுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணவே இல்லை. ஸோ நல்லா காற்று பாருங்கள், காற்று கடல் பீச்சு காற்று பக்கத்துலேயே இருக்குது. அதனால் மாதிரி நல்லா சூப்பராக அடிக்குது. இங்கே ஸ்பின்னர்ஸும் நல்லா விளையாண்டுருக்கிறாங்க, ஃபாஸ்ட் பாலர்ஸும் நல்லா விக்கெட் எடுத்துருக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேட்ஸ்மென்ஸுக்களும் கொஞ்சம் நல்லா ஹண்ட்ரட்ஸும் அடிச்சிருக்கிறாங்க. ஐ திங்க் வயநாடு தான் மாதிரி நல்லா ஸ்ருக் சர்க்ஸ் ஆகணும், ஸ்விங் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஒருத்தரை காமிக்கணும். ஆமாம், அவர் தான் வந்து என்னை அலோவ் பண்ணார். அவர்கிட்ட ஏதாவது பைசாவா அப்படின்றதுக்கெல்லாம் அப்படிலாம் இல்லை. நீங்கள் வந்து என்னை அலோவ் பண்ணார், அதுவே பெரிய விஷயம். சில பேர்லாம் அலோவ் பண்ணவே மாட்டாங்க, எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அண்ட் இந்த கிரவுண்ட் பற்றின கல்வெட்டு. அப்புறம் இந்த அண்ணன் தான் என்னை வந்து அலோவ் பண்ணார். நல்ல செக்யூரிட்டி, சீரியஸ்லி ரொம்ப நல்ல செக்யூரிட்டி. உள்ள அலோவ் பண்ணதுக்காகனு கேட்காதீங்க. அதை தவிர்த்துட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்து பொதுவாக செக்யூரிட்டிஸ் காசு வாங்குவாங்க சில பேர்லாம். ஆனால் இவர் இல்லை வேணாம் வேணாம் போப்பா போப்பா எதுக்குப்பா போப்பா அப்படின்னாரு, அலோவ் பண்ணார். ஸோ மாதிரி நல்ல செக்யூரிட்டி. என்ன நான் இதை பிளான் பண்ணி தான் வந்தேன். அதாவது ஒன்று வந்து க்ரீன் ஃபீல்டு கிரவுண்டு, அதுக்கப்புறம் இந்த கிரவுண்டு, இந்த ரெண்டு கிரவுண்டையும் நான் கவர் பண்ணணும்னு வந்தேன். ஸோ கவர் பண்ணிட்டேன். ஸோ அடுத்தது ஸோ இந்த மாதிரி எந்த இடெல்லாம் ஒரு சின்ன சின்ன கிரவுண்டு இருக்குதோ அந்த கிரவுண்டெல்லாம் வந்து அதாவது இன்டர்நேஷனல் மேட்சஸ் இல்லாத ரஞ்சி ட்ரோஃபி போட்டிகள் நடக்கக்கூடிய கிரவுண்டை நான் முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு எந்த ஊருக்கு போனாலும் அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இங்கே பாம்பேக்கு போனேன். பாம்பேல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஜிம்கானா கிரவுண்ட்ஸ், அதை பற்றி நான் வந்து ஒரு அதை தனி வீடியோவே நான் வந்து உங்களுக்காக கவர் பண்ணியிருந்தேன். இப்படி எங்கே போகிறனோ அங்கெல்லாம் வந்து எங்கெங்கெல்லாம் குட்டி கிரவுண்ட் எனக்கு பக்கத்தில் கிடைக்குதோ அந்த கிரவுண்ட் வீடியோக்குள்ளே வந்து உங்களுக்கு நான் எப்பவுமே கொடுப்பேன். ஸோ மறக்காமல் நீங்கள் ஒன்றும் இல்லை, நீங்கள் கிரிக்கானந்தா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அது முடிஞ்சளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களை கருத்துக்களை கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். இன்டர்நேஷனல் மேட்சஸ் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி எனக்கு அது கொஞ்சம் பூஸ்டப்பாகவும் இருக்கும். இன்னும் நிறையா இன்னும் ஒரு லைக்கு ஒரு கமெண்ட் போட்டு மேக்ஸிமம் இந்த மாதிரியான வீடியோக்கள் பாருங்கள் அண்ட் பார்ப்போம். அதே போல் சூப்பரான கிரவுண்டு, பக்கத்தில் கடல் இருக்குது, நல்லா காற்றடிக்குது, கிரிக்கெட் ஆடுறதுக்கு சௌகரியமான ஒரு இடம். நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இல்லை மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் நினைக்காதீங்க. ஏன்னா நான் நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மணி இப்போதைக்கு 1:30 இருக்கும், மணி கரெக்டாக 1:30. ஆனால் எனக்கு இங்கே பெருசாக வெயில் தெரில, கூலர்ஸ் போட்டிருக்கேன் அப்படிலாம் கிடையாது, இங்கே எனக்கு வெயில் தெரில அந்த அளவுக்கு வந்து இந்த கிரவுண்டு மாதிரி செம்மையாக
மாதிரி இருக்குது. இன்னமும் அந்த சேவியர் கிரவுண்டு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறேன். போறதுக்கே மனசு இல்ல. ஆக்சுவலி இங்க வந்து வெறும் ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ் மட்டும் தான் நடந்திருக்க சொல்லியிருந்தேன். இல்ல இங்க வந்து விஜயசாரி ட்ரோஃபி போட்டிகள் அதான் சொல்றாங்க. இது வந்து கிரீன் ஃபீல்டுக்கு அப்புறம் இந்த கிரவுண்டு தான் அப்படிங்கும் பொழுது இங்க தானே எல்லா மேட்சஸும் கேரளாவில் நடக்கும். ரஞ்சி ட்ரோஃபி மேட்சஸ் மட்டும் இல்ல, விஜயசாரி இங்க தான் மேக்ஸிமம் நடந்திருக்கு. 2020-2023 இங்க நடந்திருக்கு நினைக்கிறேன். ஆமா நடந்திருக்கு. ஸோ தட்டி பார்த்தா நிறைய விஷயம் ஸோ இந்த சேவியர் கிரவுண்டை பத்தி வருது. ஸோ இங்க வந்து கேரளாவுக்கு ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் ஒரு கிரவுண்ட். 2015 அப்புறமா சஞ்சு சாம்சன் வளர்ந்த காலகட்டத்திலையும் இப்போ இருக்கக்கூடிய குன்னுமாள், அதுக்கப்புறம் விஷ்ணு வினோத், அசருதீன், மேபி பேசில் தம்பி, சந்தீப் வாரியர் இவங்களுக்கான ஒரு ஒரு கிரவுண்டாக இந்த சேவியர் கேரளா கிரிக்கெட் அசோசியேஷன் கிரிக்கெட் கிரவுண்ட் இருக்குது. போகிறதுக்கு மனசே வரல எனக்கு, நின்றுட்டே இருக்கிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிறத தாண்டி. 5 மணிக்கு ட்ரெயினுங்கிறத தாண்டி தெரியல. பக்கத்தில் பீச் இருக்குது, பட் போகிறதுக்கு மனசு கூட இல்லை. இந்த கிரவுண்ட் பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் ஏன்னு தெரில. சரி ஓகே, நடக்க ஆரம்பிப்போம். சரி அப்படியே நீங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண ஆரம்பிங்க, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா.